கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நாம் இப்போ மார்ச் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய பொதுவான பலாபலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷத்தில் ராகுவும், ரிஷபத்தில் செவ்வாயும், துலாத்தில் கேத்துவும், கும்பத்தில் சனி, சூரியன், புதனும், மீனராசியில் குருவும் சுக்கரனும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செஞ்சாரம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றங்கள், த ட்ரான்சிட் ஆஃப் த மைனர் பிளானட்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். நீண்ட காலமாக ரிஷபராசியில் இருந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பிரவேசம் பண்ண போகிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கும், மார்ச் மாதம் 12ஆம் தேதி சுக்கரன் மீனத்திலிருந்து மேஷராசிக்கும், புதன் மார்ச் 16ஆம் தேதி தன்னுடைய நீச்ச ராசியான மீனராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ இப்போ இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச்சில் சில முக்கியமான விசேஷ தினங்கள் நமக்கு வர்றது. அது என்னன்னு கேட்டோம்னாக்கம், மார்ச் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹோலி பண்டிகையும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வர்றது. ஏன்னா இந்த மாசினுடைய முடிவும் பங்குனியினுடைய ஆரம்பமும் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதப்பிறப்பு நிகழக்கூடிய அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார அந்த நோன்பை நாம் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமைக்கு யுகாதின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருஷ பிறப்பானது வரப்போகிறது. அதுக்கப்புறம் மார்ச் 30 வியாழக்கிழமை அன்னைக்கு ராமபிரானுக்கு உகந்த ஸ்ரீ ராமநவமி அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் இந்த மாதத்தில் வரப்போகிறது. இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பண்டிகைகள். இப்போ தனுசு ராசிக்கு வருவோம். மூலம் பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். ஸோ இந்த தனுசு ராசிக்கு பார்த்தாலக்கா நல்ல ஒரு 7 நாட்டு சனியெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த சனி பகவானுடைய சஞ்சாரமும் ராசிநாதனோட குருவனுடைய சஞ்சாரமும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன ஒரு விசேஷம் பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த அஞ்சுக்குடைய செவ்வாய் இதுவரையும் மறைவிடத்தில் இருந்து சில சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாம் கொடுத்துருந்தார். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ அந்த இடத்துல அவர் பிரவேசம் பண்ண பிறகு பார்த்தோம்னாக்கா எல்லா விதத்துலேயும் இந்த ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு கிராஃப் போடுறோம். அந்த கிராஃப் பார்த்தாலக்க ஒரு அப்வர்ட் அசெண்டிங் ஆர்டர், அந்த மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். இப்போ நம்ம தொழிலுக்கு வருவோம். ஸோ தொழில் பண்ணுறவாளுக்கு இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா குருவனுடைய பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்குது. என்ன தான் 7, 10 புதன் நீச்ச ராசியில் இருந்தாலும் நீச்ச பங்கம்ங்கிறது இருக்கிறதுனாலையும் அந்த 10ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவ இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய மாதம். ஏ ஹியூஜ் நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எந்த மாதிரி செக்டார்னு எடுத்தாலும் இந்த மாதத்தில் செவ்வாய், அப்போ செவ்வாய்ங்கிறது மேனுஃபேக்சரிங், நெருப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ எனி கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல் சொல்ல மாதிரி இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் உள்ளவ, அயர்ன் அண்ட் ஸ்டீல் உள்ளவ, இந்த சைக்கிள் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லும் பத்தில் அந்த மாதிரி லைனில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் உள்ளவா, அவளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மெடிசன் சொல்லும் பத்தில் பூமியினுடைய சம்மந்தப்பட்டது, அயர்ன், அயர்ன் ஓர், பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், அதில் டீல் பண்ணுறவாளுக்கும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு எபோவ் ப்ராஃபிட், நம்ம பெரிய ஹியூஜுன்னு நம்ம சொல்ல முடியாது, யூ கேன் சி த எபோவ் ப்ராஃபிட், அந்த ட்ரேடிங்கில் உள்ளவாளுக்கு வந்து கிடைக்கும். சரி, இப்போ வேலை செய்கிற வாழ்க்கைன்னு எடுத்தோம்னாக்கா ராஜாங்க கிரகமான சூரியன் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து தன்னுடைய சொந்த குருவோடு சேர்ந்து வர்றதுனாலையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டாலேயும் சரி பிரைவேட் செக்டாலேயோ வேலை செய்கிற வாழ்க்கைலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அனுகூலமான மாதம்னு சொல்லலாம். நல்ல மேல் அதிகாரிகளுடைய அவளுடைய ஆதரவுகள், அவளுடைய சப்போர்ட் எல்லாம் அங்கே கூட கிடைக்கும். பிறவே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பா, இது வரும் ஒரு பெயர் கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட வாழ்க்கைலாம் கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பாக்யாதிபதியான
சூரியனுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனாலும் பல பேருக்கு வந்து பார்த்தோம்னாக்கம் இந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, அந்த ப்ரமோஷன் அதே இடத்துல கிடைக்குமா, இடமாற்றம் இருக்குமா? நீங்கள் பார்த்தோம்னாக்கம் ஓரளவுக்கு ஒரு இடமாற்றத்தோடு தான் அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அந்த ப்ரமோஷனால் ஒரு லாபமாக நஷ்டமானு பார்த்தோம்னாக்கம் குருவனுடைய அனுகிரகமும் சனியனுடைய ஒரு பார்வையும் அனுகூலமாக இருக்கிறதுனால அது எல்லாமே இவாளுக்கு ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுக்குமே ஒழிய எந்த விதத்துலையும் தீஸ் பிளானட் தட் வில் நாட் லெட் தம் டவுன் கீழே போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். சரி, குடும்பஸ்தானத்துக்கு நம்ம எடுத்தோம்னாக்கம் சனியனுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு சுப வரையங்கள், அது மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அவளுக்கெல்லாம் நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். அந்த வரன் கூட நிறைய எங்கெங்கேயோ டிஸ்டன்ஸை தேடிகிட்டே இருப்பாள். அப்படிலாம் இல்லாமல் த்ரூ எ நோன் சர்க்கிள்னு சொல்ல மத்தில தெரிஞ்சவா மூலியமாக இருக்கும் அல்லது ஒரு நண்பர்கள் மூலியமாக கூட சுலபமாக அவளுக்கெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார், அஞ்சக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால படிப்பை பொறுத்தவரையும் எந்த விதத்துலேயும் குழந்தைகள் சோடை போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அந்த அஞ்சில் ராகு சரராசியில் மேஷத்தில் இருக்கிறதுனால படிக்கிறது இவாளுடைய மனசில் பதியக்கூடிய சக்தியை அதிகமாக கொடுப்பார். பட் என்ன ஒன்று, அந்த ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் மாத்திரம்தான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கோபத்தை வந்து கொடுக்கும். அதனால் அந்த குழந்தைகள்லாம் அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்தினாக்கா ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அந்த கோபம் என்ன பண்ணி கொடுக்கும், நல்லா படிச்சிருப்பா, எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணுமோ அந்த நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் அது மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கிரகங்களானது கொடுத்துரும். அதனால தான் குழந்தைகள் எல்லாம் கோபப்படாமல் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா படித்தோமா அப்பா அம்மா சொன்னால் கூட அவள் சொல்லதை காதில் வாங்கிட்டு தன்னுடைய கவனத்தை செய்தான். இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த குழந்தைகளுக்கு எதிர்பாராத பலவிதமான நன்மைகளை வந்து செய்ய போகிறார். சரி, நம்ம சில பேர் காம்படிஷன் எழுதுகிறோம், மேலே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவா, அதெல்லாம் பார்த்தோன்னாக்க காம்படிட்டிவ் எழுதுறது எல்லாமே பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இந்த மாதம் முழுக்க பலமான இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அதெல்லாம் இவளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதில் ஈடுபடும் போது அதில் நல்ல ஒரு வெற்றிகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அவளுக்கும் இந்த மாதம் ஒரு தலை சிறந்த மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன், ஏன்னா தனுசு ராசிக்கு 6-11 கூடிய சுக்கிரன் அஞ்சாம் இடத்துலேருந்து 11 இடத்துக்கு அவருடைய ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால கலைத்துறையில் உள்ளவாளும் அதே மாதிரி அந்த ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற பற்றலாம் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் டெக்கரேஷன் அவள்லாம் கூட இந்த மாதத்தில் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் சொல்லாமத்தில் அப்படி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும். சரி, இப்போ உடல்நிலைக்கு நம்ம வந்தோம்னாக்கா இதுவரையும் 6 இருந்த செவ்வாய் 7 இடத்துல வர்றதுனால பெரிய வியாதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. சில பேரெல்லாம் பார்த்தோம்னாக்கா நிறைய மருந்துகள் சாப்பிட்டுருப்பாள். அப்பேற்பட்டவள்லாம் கூட இந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு பிரவேசம் பண்ண பிறகு அவள் அந்த இன்டேக் ஆஃப் மெடிசன் சொல்ல மத்தில அந்த மருந்து மாத்திரைகள்லாம் ரொம்ப ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி இந்த சுகர் அண்ட் பிபி சில பேர் நிறைய மாத்திரை சாப்பிட்டுருப்பாள். அப்பேற்பட்டவள்லாம் கூட அந்த மாத்திரையெல்லாம் கூட ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்த பிறகு. ஸோ எல்லா விதமான அனுகூலத்தையும் அடையிறதுக்கு இந்த தனுசு ராசிக்காரர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டனாக்கா பெருமாளை ஆராதனம் பண்ணுறது, சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணுறது, இதை ரெண்டையும் பண்ணின்னு வந்தாள்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை இந்த மாதம் முழுக்க அனுகூலம் மட்டுமில்லாமல் அந்த அனுகூலத்தினால நல்ல ஒரு பாக்கியமும் கிடச்சி அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்தியையும் இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்தில் என்ன நடக்க போகிறது, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நாம் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ்ங்கிறபோது நமது மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு நெகட்டிவ்ங்கும் போது நமக்கு ஒரு கவலையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசத்தை எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதத்தில்
நம்ம இதை பண்ணலாம்னு நினைக்கிறோம், பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு அனுகூலமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக நமக்கு வந்து காமிக்கிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை வந்து லைக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவளுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்க. யாம்பற்ற இன்பம் பருக இவ்வையகம்னு சொல்லலாம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு இன்பம் இந்த லோகத்திலையும் நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கும் அதை கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் சொன்ன நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கும் அசுப பலன்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நான் நித்தியமாக வணங்கும் என்னுடைய பாலகுருநாதன்கிட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.